அவர் இதெல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல, அவர் பாட்டு கட கட நடந்து போறாரு. போற போக்குல ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும்னு சட்டமே போட்டாலும் போடுவாங்க. இப்ப களத்துல கொண்டாந்து இந்தியாவை இறக்கல, ராமரை இறக்குறாங்க. இந்த படத்தை யார் வெளியிட்டு இருக்காங்க தெரியுமா? பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வெளியிடுறாரு. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? அது ஏதோ அகமதாபாத்ல குஜராத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஐயா ஜெயிச்ச ஒண்ணு ஜெய் ஸ்ரீராம், இந்தியா ஜெயிச்சா ஜெய் ஸ்ரீராம், இந்தியா தோத்தா. இங்க இருந்து விளையாடுறவங்க எல்லாருடைய மனசிலும் விளையாட்டு பூரணமாக நிரம்பி வழிவதற்கு பதிலாக வன்மம் அல்லவா நிரம்பி வழியும். இந்தியாவில வந்து விளையாண்டு பாகிஸ்தான் ஜெயிக்க கூடாது ஏன்னு அவர் காரணம் சொல்றாரு. அந்த காரணம் தான் ரொம்ப சூப்பர். அவர் தேச துரோகிங்கிறாருங்க. இந்திய மண்ணில் விளையாட பாகிஸ்தானுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு மோடி அரசு சொல்லிட வேண்டியதுதானே. ஒரு விளையாட்டுல கூட பாகிஸ்தான் ஆதரிக்க கூடாது. இன்னொரு நாட்டோடு பாகிஸ்தான் மோதினாலும் இது என்ன அரசியல்? அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? நான் ஜெய் கற்பனை சாமின்னு சொல்லவா, ஜெய் முனியாண்டி சாமின்னு சொல்லவா? அப்பதான் மண்வாசி நான் சொன்னா என்ன ஆகும்? முஸ்லிம் வீரர்களுக்கு கடுமையான நடுக்கத்தை உருவாக்குங்கிறேன். ஒருவேளை இது தமிழ்நாட்டில் நடந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏயா இந்தியாவை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு நீ கைதட்டுற, ஆகவே தேச விரோதின்னு சொல்ல. இந்தியாவுக்கு எதிர் டீம் நல்லா விளையாண்டா கைதட்டலாமா இல்லையான்னு இப்ப நம்மால் யோசிக்க போகுது. நான் சொல்றேன் மனசார, அப்பெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சது இல்ல. விளையாட்டை வந்து விபரீதமாக்குறானுங்க. மகாத்மா காந்தியும் ராமராஜ்யம் ராமர் புகழ் பாடினார் உண்மை, ஆனால் அவரிடம் கேட்கப்பட்டுச்சு. இங்க ஒரு ராமராஜன் சொல்றாங்களே, தெளிவா சொல்லிட்டாரு. காந்தியுடைய ஹே ராமுக்கும் கொலைகாரன் கோட்சேயுடைய ஜெய் ஸ்ரீராமுக்கும் எள்ளளவும் எள்ளின் முனையளவும் ஒற்றுமை இல்லை என்பது மட்டுமல்ல, முற்றிலும் முரணான கோட்பாடுகள். அது ஒற்றுமையின் சின்னம், இது வன்மத்தின் வெளிப்பாடு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்கப் போகிற சிறப்பு விருந்தினர் ஐயா பேராசிரியர் அருணன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப நான் வந்து வணக்கம் சொல்லணுமா ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுமா? இல்ல போற போக்குல ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும்னு சட்டமே போட்டாலும் போடுவாங்க. தப்பி தவறி பாஜகவுடைய ஆட்சி மீண்டு வந்தா அப்படித்தான் போற போக்கு காண்பிக்குது. அது ஜெய் ஸ்ரீராம் வந்து பாஜகவுடைய அரசியல் முழக்கம் போல ஆயிடுச்சு. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறது ஆதிகாலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முழக்கம். நீங்க லால் சலாம் அல்லது புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத், இது எல்லாமே வேற வேற ஒரு அரசியல் முழக்கம், அதுல உள்ளடக்கம் இருக்குது. இப்ப ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறது வந்து எங்களுடைய மத நம்பிக்கை. நீங்க அவரை பாஜக மெம்பர் போல ட்ரீட் பண்ணாதீங்க. ராமர் என்ன பாஜக மெம்பரா? ஒரு ஸ்டேடியத்துல ஒரு பெருந்திரளான மக்கள் அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்கல்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அதன் வழியாக நீங்க வந்து மத வெறிய ஓட்டுறீங்க. இந்திய நாட்டை ஒரு மதத்துடன் அடையாளப்படுத்துகிறீர்கள். இப்ப நான் வந்து புரட்சி ஓங்குக என்று முழக்கம், இதுல வந்து மதம் இருக்கா, சாதி இருக்கா, இன்னும் சொல்ல போனா இனம் கூட இல்லை. இது பொதுவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடைய குரல். அப்படி அதுல ஒரு பொதுமை பண்பு இருக்கு. அதே போல நேதாஜி தான் குறிப்பா அதற்கு முன்பே செண்பகராமன் பிள்ளையே அந்த முழக்கத்தை கொடுத்தார், ஜெய் ஹிந்த். ஹிந்த் என்பது இந்தியாவுடைய சுருக்கம். இந்தியா வெல்லட்டும், அங்கேயும் மதம் இல்ல, சாதி இல்ல, இனங்கூட இல்ல, இந்தியா இருந்து. இப்ப களத்துல கிரிக்கெட் நேரடிய விஷயத்துக்கே வருவோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுது. இரண்டு நாடுகளுடைய டீம் குழுக்கள் மோதுகின்றன. அப்ப இந்திய அதனுடைய ஆதரவாளர்கள், அவங்க இந்தியர்களா தான் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, விளையாட்டுல சில நேரங்கள் அப்படி பொசிஷன் எடுப்போம், இந்தியா ஜெயிக்கும் நினைக்கிறோம் இந்த கிரிக்கெட் போட்டியில இந்த போட்டியில அப்படின்னு நினைக்கிற அந்த பார்வையாளர்கள், இந்தியா வெல்லட்டுங்கிற அர்த்தத்துல ஜெய் இந்தியா தானே முழக்கம் கொடுக்கணும், அல்லது இங்க பாரம்பரியமா வரக்கூடிய ஜெய் ஹிந்த் என்கிற முழக்கத்தை கொடுத்தாலாவது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஜெய் ஹிந்த் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் ரெண்டு ஈக்குவலன்ட் இல்லையா? ரெண்டு சமன்படுத்த முடியாத? கண்டிப்பா இல்ல.
இந்தியா டீம் போராடுது, களத்துல நிக்குது. அங்க எல்லாம் வெறும் ராம பக்தர்கள் மட்டுமா அந்த கிரிக்கெட் டீம்ல? ஆனால் இந்தியாக்காரங்க, அவங்க எல்லாரும் இந்தியர்கள். அந்த பொதுத்தன்மை இந்தியா தானே. அதுல வந்து இந்து மதத்து கிரிக்கெட்காரர் இருக்கலாம், முஸ்லீம் மதத்து கிரிக்கெட் விளையாடுறவர் இருக்கலாம், சீக்கிய மதத்துக்காரர் இருக்கலாம், பார்சி மதத்துக்காரங்க இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், இவ்வளவு பேர் இருக்காங்க. உண்மையிலேயே இருக்காங்க. ஒரு விளையாட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்களோ, இந்தியா சார்பா நடக்கிற பல விளையாட்டுகளில் அந்த பல அந்த உருவாகுதுல ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு டீம், அதுல இவங்க எல்லாம் வருவாங்கல்ல. இப்ப நீங்க ஜெய் ஸ்ரீராம்னா என்ன ஆகுது? அது இந்து மதத்தை குறிக்குது. இன்னும் சொல்ல போனா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை குறிக்குது, வைணவத்தை குறிக்குது. வைணவத்தில் கூட ராம பக்தர்களை தான் குறிக்குது, ராமர் என்கிற கடவுள் அவதாரத்தான் குறிக்குங்க. தமிழ்நாட்டுல கூட பாருங்க, இங்க பெருமாள் வழிபாடுதான் உண்டு. ஊர்தோறும் பெருமாள் கோயில் உண்டு. சிவன் கோயில் இருக்குங்க, பெருமாள் கோயில் இருக்கு, ராமர் கோயில் எவ்வளவு இருக்கு? நான் ஒரு தடவை உள்ள போய் பார்த்தேன், தமிழ்நாட்டுல ராமர் கோயில் இருக்கான்னு. ஒன்று ரெண்டு கும்பகோணத்துல ஏதோ ஒன்று ரெண்டு ஊர்களில் மட்டும் ஓரிரு கோவில்கள் ராமருக்கு என்று இருக்கு. ஆனா ஊர்தோறும் பெருமாள் கோயில். நம்மால் விஷ்ணுவையே பெருமாளாக தமிழ்மயப்படுத்திட்டான். அப்ப இங்க வந்து எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதியா, ராமரே இந்து மதத்திலேயே நீ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. இப்ப என்ன ஆக போகுது தெரியுமா? அது ஏதோ அகமதாபாத்ல குஜராத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு இவங்க இங்க வரைக்கும் இனிமேல் இந்தியாவிலே எந்த நகரத்தில் நடந்தாலும் இந்தியா வெல்ல வேண்டும் என்றால் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம்தான் கொடுக்கணும்னு கூட சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, அங்க ஒரு முஸ்லிம் கிரிக்கெட் வீரர் தன்னுடைய ஆட்டம் முடிந்து, சரியான வார்த்தையில சொன்ன ஆட்டம் இழந்து பெவிலியனுக்கு திரும்புறாரு. திரும்பும்போது நான் பாக்குறேன் அந்த காட்சி, ஒரு ஏழு எட்டு பேர் அவரை நோக்கி நல்ல வழிக்கு வேலி தடுப்பு இருக்கு இந்த பக்கம் இருந்துகிட்டு கத்துறாங்க ஜெய் ஸ்ரீராம்னு. அவர் இதெல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல, அவர் பாட்டு கட கட நடந்து போறாரு. அவர் வந்து கண்ணுக்கு தெரியறவர, அந்த பார்வையாளர்கள் கண்ணுக்கு தெரியறவர கத்துறாங்க. இவருடைய அர்த்தம் என்னன்னு கேக்குறேன். ஒரு இந்த உணர்வை தான் கேக்குறேன். இந்தியாவுக்கு விளையாட வந்திருக்கிறார் ஒரு வேறு நாட்டு வீரர். அவர் வந்து ராணுவ வீரர் அல்ல, விளையாட்டு வீரர். அவர் கிரிக்கெட்ல மட்டைப்பந்து வச்சு ஆட போறார். அவரை ஒரு ராணுவ வீரர், ராணுவத்துல வார் கிரை உண்டு, நீங்க வெவ்வேறு வகையான முழக்கங்கள் இருக்குது. இப்போ வந்து இவங்க மெட்ராஸ் பெட்டாலியன் இருக்குன்னா அவங்க ஒரு வார் கிரை வச்சிருக்காங்க, சீக் பெட்டாலியனுக்கு ஒரு வார் கிரை வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு எதிராக நீங்க இந்த முழக்கம் இடுவது அப்படின்னு, ஒரு பாகிஸ்தான் வீரர் ஆட்டம் இழந்து போகிறவரை நோக்கி மட்டும்தானா? இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, குஜராத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடக்குது. குஜராத் எதற்கு புகழ் பெற்றதுன்னு நீங்கள் நானும் பேசியிருக்கிறோம். நம்ம இப்ப குஜராத்தில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம், அந்த ஸ்டேடியம் குஜராத்தில் இருக்குது. ஏற்கனவே குஜராத் மாடல்ல நம்ம ஊர் அணிஞ்ச ஒரு மாடல் இருக்குது, நீங்க குஜராத் ராயட்ஸ் இருக்குது. அப்போ குஜராத்தில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் என்பது புதிதல்ல, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதை நார்மலா எடுத்துக்கிறதா? அல்லது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருப்பாங்கல்ல விளையாட்டு வீரர்கள், இந்திய கிரிக்கெட் வீரர்கள், அவங்களுக்கு உள்ள என்ன உணர்வு இது தொடர்பாக ஓடி இருக்கும்? அந்த பாபர் அங்கிருந்து வந்தார்ல, அவருக்கு என்ன ஓடி இருக்கும்? இப்ப நம்ம வந்திருக்கிறோம் ஒரு இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க, அவர் ரிட்டாலியேட் பண்ண முடியுமா? நான் எதுவும் பேச முடியுமா? ஏன்பா அப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இல்ல, முதல் விஷயம் இது இயல்பானது அல்ல. நான் அந்த காலத்துல அதிகமா கிரிக்கெட் பார்ப்பேன், இப்ப அதெல்லாம் நேரம் கிடைக்கிறது இல்ல. குஜராத்ல அதுக்கு ஒரு மரபு இருக்குது. நீங்க அதுக்கு நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலிருந்து அதுக்கு முன்னையும் கூட அந்த மரபு இருக்குது. அந்த குஜராத் கலவரம் நம் கண் முன்னாலே சாட்சியாக இருக்குது. நீங்கள் ஒரு க்ரௌட், ஒரு 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 விளையாட்டை நீங்கள் குஜராத்தில் நடத்துறீங்க, அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடத்துறீங்க, எப்படி நார்மல் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன் நார்மல் இல்லைன்னா, நீங்கள் பாருங்கள், நீங்களே சொல்லும்போது நரேந்திர மோடி ஆட்சி 2002 அப்படிங்கிறீங்க. நான் சொல்கிறேன், கிரிக்கெட்டை வந்து 2002 இருந்தால் விளையாடுறோம், வெள்ளக்காரன் என்னைக்கு வந்தானோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்து கிரிக்கெட் வீரர்கள்லாம் இவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாங்க அப்பவே. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, 1970-80களே பிரபலமா தானே இருந்துச்சு. அப்ப அப்படி விளையாடும் போது பாகிஸ்தான் இந்தியா மோதுது. அந்த 70-80களில் இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை கொடுத்தாங்களா குஜராத்தில் கூட? எனக்கு தெரிஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை. இப்ப தாங்க திட்டமிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அவரு திரும்பி போகும்போது இங்க இருந்து கத்துறாங்கன்னு. இந்த படத்தை யார் வெளியிட்டு இருக்காங்க தெரியுமா? பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வெளியிடுறாரு. வெளியிட்டு அதை வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு கோஷமிட்டவங்களை.
இன்னொரு செய்தி தொடர்பாளர் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, இதே விளையாட்டு. அது என்னன்னா, இது வந்து ஒரு 10-15 பேர் தான் கோஷப்படுறாங்க அவர் திரும்பி போகும்போது, அந்த ஒரு கிரிக்கெட் கார் பாகிஸ்தான்கள் முழு ஸ்டேடியம் அது 1 லட்சம் பேர் கொள்ளக்கூடியதாமே, அந்த ஸ்டேடியத்தை காமிக்கிறாரு அந்த வீடியோல. அதுல சில 10,000 பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு முழங்குறாங்க. அந்த வீடியோ வெளியிட்டு சூப்பர் சபாஸ் அப்படின்னு அவர் பாராட்டி எழுதுறாருங்க. அப்ப இது திட்டமிட்டு இப்ப களத்துல கொண்டாந்து இந்தியாவை இறக்கல, ராமரை இறக்குறாங்க. நான் கூட அதான் விளையாட்டா யோசிச்சேன், ஐயா ஜெயிச்ச ஒண்ணு ஜெய் ஸ்ரீராம், இந்தியா ஜெயிச்சா ஜெய் ஸ்ரீராம், இந்தியா தோத்தா ஜெய் ஸ்ரீ ராவணாம்பாங்களா? அதாவது எவ்வளவு சிக்கலை உருவாக்குற சொல்ல வர்றேன். அப்ப ஜெயிச்சா ராமரு, இந்தியா ஜெயிச்சா ராமரு, தோத்தா நீங்க வந்து மதத்தையோ கடவுளையோ கொண்டு வருவது எவ்வளவு ஆபத்து அல்லது எவ்வளவு அபத்தம் என்பதற்காக சொல்ல வர்றேன். இப்ப நீங்க களத்தில் இருப்பது இந்தியா பாகிஸ்தான் என்கிற இரண்டு நாடுகளுடைய விளையாட்டு அணியினர். இங்க ராமரையோ அல்லது அல்லாவையோ இறக்க கூடாதுங்கிற நான் ரெண்டு பக்கமும் சொல்றேன், எந்த மதமும் வரக்கூடாது. ஆனா நீங்க வந்து ராமரை கொண்டாடுறீங்க இந்தியாவில, இது வந்து என்ன விளைவுகளை உருவாக்கும்? அப்ப இந்தியா என்றால் ராமர் தாயா? அது பாகிஸ்தான்காரங்களுக்கு இதனுடைய பின்புலம் என்னெல்லாம் அவங்க மனசுல ஓடும். பாபர் மசூதி இடிப்பு, அங்க கோவில் கட்டப்பட்டு இப்ப திறக்க போறாங்கள, அவ்வளவும் ஓடுமா ஓடாதா? அப்ப இந்திய கிரிக்கெட்காரங்க மனசுலயும் ஓடும், பாகிஸ்தான் கிரிக்கெட்காரங்க மனசுலயும் ஓடும். அப்ப வந்தவங்க இங்க இருந்து விளையாடுறவங்க எல்லாருடைய மனசிலும் விளையாட்டு பூரணமாக நிரம்பி வழிவதற்கு பதிலாக வன்மம் அல்லவா நிரம்பி வழியும். இந்த நாட்டினுடைய பிரதமர், பிசிசிஐங்கிற கிரிக்கெட் அணி, அதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் இப்படி நடந்துக்க கூடாது, ஒரு ஸ்போர்ட்டிவாக நடந்துக்குங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நீங்கள் பிரதமர், அவர் பிரதமராக பதவி இருக்கும் பொழுது நவாஸ் ஷெரீஃபெல்லாம் கூட சந்திச்சார். அவர் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் போய் சந்திச்சுட்டு வந்தார். பாஜகவிலே சிலர் வந்து கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. தார்மீக பொறுப்பு, அவர் வந்து பாரத அணியின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் எழுதியிருக்கிறார் பிரதமர். இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் பிரதமருக்கு பொறுப்புண்டா? பிரதமர் இது குறித்து பேசி இருக்க வேண்டுமா? அதான் பேசியிருக்காருல்ல, நானும் பார்த்தேன். எங்க இப்பதான் விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கு, இது உலக கப்புக்கானது தானே, உலக கோப்பைக்கானது தானே. இப்ப ஒரு விளையாட்டுல நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படித்தானுங்களே. இப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த விளையாட்டுக்கு முன்னுடைய வெற்றிக்கு மட்டும் நாட்டு பிரதமர் உடனே வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஏன்னா அவங்க எதிர்த்து விளையாண்டு தோக்கடிச்சது பாகிஸ்தான். அப்ப இதுக்குள்ள இன்னும் விளையாட்டு என்ன இருக்குது? நீங்க பாகிஸ்தான் மீது வெறுப்பு என்பது அல்ல, இவங்களுடைய அரசியல் இருக்குல்ல, இந்தியாவில் முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உருவாக்குவது. இது 2024 தேர்தல் பிரச்சாரமா? ஆமாங்கிறேன், ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க அவங்களுடைய திட்டமே என்ன, இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவது. இந்து வாக்கு வங்கியை இந்துக்களுக்கு நன்மை செஞ்சு உருவாக்குனா கூட பரவாயில்ல, அதற்கு கூட அவங்களுக்கு வக்கு இல்ல, வகை இல்லைங்க. மாறாக முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை செயற்கையான எதிராளிகளாக கட்டமைச்சு செயற்கையா உருவாக்கி, பாருவாரு இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, முஸ்லிம்களிடமிருந்து ஆபத்து, கிறிஸ்தவர்களிடமிருந்து ஆபத்து, ஆகவே போடுக ஓட்டு. இவ்வளவுதானே, அதுக்கு எங்க இருந்து வர்றாங்க? பத்தியா பத்தியா விளையாட்டு. இப்ப நான் ஒரு டிவி விவாதத்துல நேற்று கலந்து கொண்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நண்பர் வந்து பொதுவா பேசினாரு, ஏயா ரெண்டு டீம் விளையாடுது. அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு, இந்தியாவும் வெர்சஸ் பாகிஸ்தான் கூட இல்லை, ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டி நடக்குது. இதை முன்பு நடந்திருக்கும் போல் இருக்கு. அதனால இந்தியாக்காரர் ஒருத்தர், ரெண்டுமே வெளிநாடு, ஒரு இந்தியாக்காரர் இருக்கு, அவர் இந்தியாக்காரர்தான் கூட சந்தேகம், ஒரு பார்வையாளருக்கு பாகிஸ்தான் ஜெயிக்கணும் என்று ஆசையோடு அவர் சொல்லியிருக்காரு. இதை இந்த பிஜேபி ஆதரவாளர் விவாதத்துல சொல்றாரு, எப்படியா இந்தியாவில் வந்துகிட்டு பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாருங்க. இவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு, ஏயா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்னா கூட நீங்க சொல்லலாம் ஐயா, இது ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் இல்ல, யார் ஜெயிச்சா உனக்கண்ணையா கிடையாது, இந்தியாவில வந்து விளையாண்டு பாகிஸ்தான் ஜெயிக்க கூடாது. ஏன்னா அவர் காரணம் சொல்றாரு, அந்த காரணம் தான் ரொம்ப சூப்பர். எங்க பாகிஸ்தான் நம்முடைய ராணுவத்தை எப்படி தாக்கியிருக்கு, நம்முடைய ராணுவ வீரர்களை எப்படியெல்லாம் கொண்டு இருக்கு, அந்த பாகிஸ்தான் ஜெயிக்கலாம்னு ஒரு ஆள் சொன்னா, இவர் சொல்றா ஐயா அவர் இந்தியரா இல்லையான்னு கூட தெரியாது, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கூட வந்து இங்க வந்து விளையாட்டை பார்ப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு முரட்டுத்தனமா, இந்தியாவில இருந்துகிட்டு ஒரு கிரிக்கெட்ல பாகிஸ்தான் ஜெயிக்கணும், அதுவும் ஸ்ரீலங்காவோட மோதினாலும் என சொன்னால் அவர் தேச துரோகிங்கிறாருங்க. ஏன்னா இந்திய ராணுவத்தை அவங்க தாக்கினாங்க. அப்பதான் நான் என் முறை வரும்போது சொன்னேன், எங்கய்யா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க,
அப்படி என்றால் இந்திய மண்ணில் விளையாட பாகிஸ்தானுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு மோடி அரசு சொல்லிட வேண்டியதானே, தொல்லைகளே இல்லாம போயிடும்ல. என்னன்னா எதிரி நாடு அது எப்படி ஜெயிக்கலாம் சொல்றீங்க, சொன்னாலே நீ தேச விரோதிக்கிறாங்க. அப்புறம் நான் திரும்பவும் கேட்டேன், பாகிஸ்தான் எதிரி நாடுன்னு ஏன் இன்னும் அறிவிக்கல மோடி அரசுன்னு கேட்டேன். நீங்க கூட சொன்னீங்கல்ல நவாஸ் ஷெரீப், அதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு கேட்டேன். அவர் மட்டும் வந்து பாகிஸ்தானோடு தேவைப்பட்ட உறவு கொண்டாடுவாரா, எதிரி நாடுன்னு சொல்ல மாட்டாரா, ராஜதந்திர உறவுகள் இருக்கு பாருங்க அதையெல்லாம் ரத்து பண்ண மாட்டாரா. ஆனா நாம ஒரு விளையாட்டுல கூட பாகிஸ்தான் ஆதரிக்க கூடாதா, இன்னொரு நாட்டோடு பாகிஸ்தான் மோதினாலும் இது என்ன அரசியல்? அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய நோக்கம் இந்தியாவில முஸ்லிம் வெறுப்பை உருவாக்குவது, அதை விளையாட்டிலும் பிரதிபலிப்பது, அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலை இங்கே நடத்துவது, இதுதான் அவங்களுடைய திட்டம். இது பளிச்சுன்னு ஆனா வெளிப்படுது அவங்களுடைய முரட்டுத்தனமான வாதத்தை. நீங்க டிபேட்ல குறிப்பிட்டதுனால கேக்குறேன், அதுல முருகானந்தம்னு ஒருத்தர் அவர் பேசும் பொழுது ஏற்கனவே பேசினவர் ஜெய் ஸ்ரீராம், நீங்க சொன்ன முரட்டுத்தனமா அவர் பேசினார், ஆமா நான் பாகிஸ்தானியர்கள் நம்புறேங்கிற மாதிரி அவர் பேசினாரு. முருகானந்தம் பேசும்போது மண் வாசனை இருக்குது ஜெய் ஸ்ரீராம்ல அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதான் கேட்டேன், இல்ல அதான் கேட்டேன், ஏய்யா மண் வாசனைனா இந்திய மண் வாசனை தானே, அது ஜெய் ஹிந்துல வரும், ஜெய் இந்தியாவில வரும், ஜெய் ஸ்ரீராம்ல எப்படி வரும்? எனக்கு ஜெய் ஸ்ரீராமே தெரியாது, நாங்க மதுரைக்காரன், நாங்க கற்பனை சாமியை கும்பிடுவேன், இன்னுங்க தெற்க நோக்கி போனா முனியாண்டி சாமியை கும்பிடுவாங்க, நான் ஜெய் கற்பனை சாமின்னு சொல்லவா, ஜெய் முனியாண்டி சாமின்னு சொல்லவா? அப்பதான் மண்வாசை நான் சொன்னா என்ன ஆகும்? மொத்தத்துல என்ன குழப்பம் வரும்? களத்தில் இருப்பது இந்தியாவா இல்லையா? இந்தியா இல்லைங்கிறீங்க, நீங்க ராமருமீங்க, நான் கற்பனை சாமியும்பேன், இந்தியா காணா போயிடும். அதே போல எதிராளிக்கு சிக்கல் வரும், அவர் அவருடைய கடவுளை சொல்லுவாரு. இப்ப அவங்களுடைய வாதமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு மேட்ச்ல அந்த ஒரு விளையாட்டுல அன்னைக்கு நடந்த போது அவங்க அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க, ஆகவே நாங்க சொல்லுவோம். இதனடைய அது கூத்தா இருக்கு. அப்ப அவங்க சொன்னதுனால நீங்க போட்டிக்கு சொல்றீங்களா? இது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு படுது, இது வெறும் போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா சொல்றது மாதிரி என்றால், ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு. நான் அதே சொன்னேன், அவங்க ஜெய் பாகிஸ்தான் சொல்லட்டும், நம்ம ஜெய் இந்தியான்னு சொல்லுவோம். இதுதாயா முறை? இத மதத்தை எந்த நாடு கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தால் குழப்பம் தான் மிஞ்சும், அந்த நாட்டுக்குள்ளேயே குழப்பம் வரும். அதே போல ரெண்டு நாடுகள் விளையாடும் போது குழப்பம் வரும். அணியுடைய கம்போசிஷன் அப்படின்னு வரும்பொழுது அதுல நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் இந்துக்கள். அப்ப இந்துக்கள் சொல்லப்படுறவங்கள ஒரு சாரார், ஒரு சாரார் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது இல்லை அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் இருக்குது. இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னால முகமது சமி அவருடைய பந்து வீச்சுல வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அவர் தான் தோத்து போனாருங்கிற அளவுக்கு சொன்னாங்க, அவராலதான் தோத்து போனோம்னு. ஆனா இப்ப இந்த வெளியில நடக்கிற டிஸ்கஷன் இருக்குல்ல, வெளியில் நடக்கிற டிஸ்கஷன், நீங்க ஜெய் ஸ்ரீராம் முழக்கம், இது இந்திய அணிக்குள்ள என்ன வகையான உணர்வு நிலைய வச்சிருக்கும்? இப்ப அதுல இருக்கிற மத சிறுபான்மையினர், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், அவங்களுக்கு என்ன விதமான உணர்வு ஏற்படுத்தும்? இந்திய அணிக்குள்ள ஒரு ஒற்றுமை, அது தொடர்பான குழப்பம், அது வருவதற்கு சாத்தியம் இருக்குதா? இந்திய அணிக்குள்ள குறிப்பாக முஸ்லிம் வீரர்களுக்கு கடுமையான நடுக்கத்தை உருவாக்குங்கிறேன். இப்ப நீங்க அந்த உதாரணம் சொன்னீங்க போறீங்க, எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அது இந்த முகமது ஷஃபி, அவருடைய பந்து ஷஃபி பந்து வீச்சில் கூடுதல் ரன் பாகிஸ்தானுக்கு கொடுத்து அதன் காரணமாக பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு, அப்படித்தானே எனக்கு ஞாபகம். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, வேணும்னே மோசமா பந்து வீசி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சுட்டாரு. காரணம், இவர் மதத்தால் முஸ்லீம், சரிதானா? அப்படித்தானே குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க. இப்ப இதுதான் சொல்றேன், நடுக்கம் உங்க வார்த்தை நான் ஏன் சொல்றேன்னா, ஏயா நம்மளாலும் யோசிச்சு பார்த்து ஒரு கவனமாக இந்த பேட்ஸ்மேனுக்கு எத்தகைய பந்து வீசணும் அப்படின்னு, அதில் பல டெக்னிக்கல்லாம் இருக்குதுல்ல, நுட்பங்கள்லாம் இருக்குது. எனக்கு பெரிய அளவுக்கு தெரியாது, பட் அதுக்கான இதெல்லாம் இருக்கு, யாருக்கு எந்த மாதிரி பந்து வீசணும் எப்போ எப்படின்னு. அப்படி இயல்பாக இவருக்கு, அதுவும் கடைசி ஓவரு, அதுவும் கடைசி ரெண்டு மூணு பால் தான் போது எவ்வளவு பதட்டம் இருக்கு. இப்போ அவரை போய் அவர் மதத்தால் முஸ்லீமு, எதிர அணி வந்து பாகிஸ்தானு பந்து வீச சொன்னா அவருடைய நிலைமை என்னங்க ஆகும்? அநேகமா ஒரு முடிவுக்கு வருவார், ஐயா இந்த கடைசி ஓவர்ல என்னை பந்து வீச விடாத, சிக்கல்ல வந்து மாட்டிக்கும், ஜெயிச்சா தப்பிச்சேன்,
தோத்தன்னா கூடுதல் ரன் கொடுத்தனா என்னைய வந்து மதத்தின் அடிப்படையில வேணும்னே பாகிஸ்தான் ஜெயிக்க வச்சுட்டான்னு சொல்லுவான். இவருக்கு திறமை இருந்தும் என்ன சிக்கல் வரும் பாருங்க. உண்மையிலேயே கடைசி ஓவர் அவர் போட்டிருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்கோம். ஆனா இவர் பயந்து போய் என்ன சொல்லுவார்னு நான் ஊகத்துல சொல்றேன், ஐயா கடைசி ஓவர் நான் போட மாட்டேன், வேற யாரையாவது போடச்சோம். இப்படித்தானுங்க வர. அப்ப விளையாட்டு என்னங்க கதிக்கு ஆளாகும்? அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க பாஜகவும் சங் பரிவாரம். அவங்களுக்கு ஆதாயம் ஒவ்வொன்றிலையும், விளையாட்டுலயும் ஆதாயம், சினிமாவில ஆதாயம். இப்ப சினிமாவில பூரா தானே உகாரம் வந்துருக்க. அப்ப இந்த கலைத்துறை விளையாட்டுத்துறை இதுலயே அவங்க இப்படினா அப்புறம் மதத்துறையில எப்படி இருக்கும்? இந்த நாட்டை நாசமாக்குறாங்க. இப்ப மனிதர்களுடைய உள்ளங்களில் பொது வாழ்வு, அரசியல் என்பது பொது வாழ்வு, அது பொதுவா சிந்திக்கணும். மதம் என்பது தனி வாழ்வு, அது நீங்க தனியாக கடைப்பிடிங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் பொது வாழ்வுக்குள்ள வந்து இந்த மதத்தை திணிச்சா பொது வாழ்வு நாசமாகும், நாட்டினுடைய இயல்பான வாழ்வு நரக வாழ்வாகும். அதுதான் இன்றைக்கு மணிப்பூர்ல நடந்திருக்கு, ஹரியானாவில் நடந்திருக்கு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல ஏற்கனவே நடந்திருக்கு, ஏன் டெல்லியிலேயே நடந்திருக்கு. இவ்வளவும் ஏதோ தென்னகம் தப்பிச்சுக்கிட்டு வருது, அப்பவும் கர்நாடகாவில் என்னென்ன கூத்து நடந்துச்சு நமக்கு தெரியும். ஹிஜாப் அணிதுல இருந்து மாட்டுக்கறி விவகாரம் வரைக்கும் கர்நாடகாவை வரைக்கும் வந்தாச்சு. ஏதோ முன்பெல்லாம் வடக்க தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாடே வந்து நாசமாயிப்போம். ஆனா அவங்கள பொறுத்த வரையில அரசியல் ஆதாயம் வேண்டும், அதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இதே போட்டி ஒருவேளை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருந்தால், இப்ப தமிழ்நாட்டுக்கு அனுபவம் இருக்குது, ஒரு முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிகழ்ந்த அந்த மேட்ச், அதுல சயித் அன்வர் வந்து 194 அடிச்சாரு. சென்னை ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள், அவருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். நேற்று முழுக்க சமூக வலைதளங்கள்ல அது குறித்து பேச்சாக இருந்தது. இப்ப இந்த ஒரு ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸ் ஒருவேளை இது தமிழ்நாட்டில் நடந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்ப தமிழ்நாட்டு ரசிகர்களிடமிருந்து, இப்ப தமிழ்நாட்டு ரசிகர்கள் பண்பட்டு இருப்பதற்கு காரணம் என்ன? அங்க அது ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நம்ம அவங்க இவ்வளவு பண்போடு நடந்துக்கிறாங்க இல்லைங்க. விளையாட்டை விளையாட்டுன்னு பார்த்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் நடந்தாலும், இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ், இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய வரலாறோட சம்பந்தப்பட்ட, அதனால வேணும்னே இந்த நாடுகளை நான் சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டுடைய நல்ல மரபு என்ன, வந்து இந்தியாவை எதிர்த்து விளையாடுன ஒரு டீமு இந்த நாடுகளில் ஒன்று, அதில் ஒருத்தர் நல்லா விளையாடுறாரு, பேட்டிங் நல்லா பண்ணுறாரு, அல்லது நல்லா விக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்மால் எழுந்து அவங்களுக்கு கை தட்டுவோம். இப்போ என்ன சிக்கல் வரப்போகுது தெரியுமா? ஏயா இந்தியாவை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு நீ கை தட்டுற, ஆகவே தேச விரோதின்னு சொல்லப்போறான். நேற்று நான் இந்த விவாதத்தை பற்றி சொன்னேன் இல்லை, அப்போவே ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டுல சென்னையில நடக்கிற இதுக்கு நீங்க இப்பவே தயார் பண்றீங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய ட்விட்டர் பதிவை வச்சு அவங்க என்னன்னா, இங்க நீங்க இப்பவே என்ன பண்றீங்கன்னா, நீங்க எதிர் டீம்களுக்கு ஆதரவாக நிக்கணும் நம்ம பார்வையாளர்கள் என்பது போல நீங்க கொண்டு போக பாக்குறீங்க. இதுல ஒரு அரசியல் இருக்கு, இது சிறுபான்மையோரை தாஜா இந்த மாதிரி பேசுறாங்க. அது பூரா அதெல்லாம் பேசிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எதிரொலிக்கும்ல, விளையாட்டு வீரர்களுடைய நெஞ்சில எப்படி எதிரொலிக்கும் என்பதை பத்தி நல்லா கேட்டீங்க, என்னால முடிஞ்ச பதில சொன்னேன். இப்ப பார்வையாளர்களுடைய நெஞ்சில் எதிரொலிக்க போகுது. அப்ப ஒரு எதிர் டீம், இந்தியாவுக்கு எதிர் டீம் நல்லா விளையாண்டா கை தட்டலாமா இல்லையான்னு இப்ப நம்மால் யோசிக்க போகுது. எதுக்கு ஏன் வம்பு? கை தட்டினா இவனால் கேமராவில எடுத்து போட்டு பாத்தியா பாத்தியா, இந்தியாவுக்கு எதிராக ஒருத்தர் நல்லா விளையாடுறான், அத கை தட்டுறாங்க, இவங்க வந்து ஆன்டி இந்தியன். இப்ப கூட ஆன்டி இந்தியன் சொல்ல மாட்டாங்க, ஆன்டி பாரதியன். நம்ம கவர்னரே அப்படித்தானே போடுறாரு, பாரதியர்களே அப்படின்னு, ஆன்டி பாரதியன் அப்படின்னு சொல்லுவாங்களேயா. எதுக்கேயா வம்பு? மனசுக்குள்ள பாராட்டிட்டு போவோம்யா, கம்முன்னு உட்காந்து பார்ப்போம்யா விளையாட்டுன்னு அந்த இயல்பே காலியாயிடுச்சு. இது ஒரு முக்கியமான ஃபினோமினல்ல. இப்ப வந்து இந்த ரசிகர்கள் கிரவுண்ட்ல இருக்க மக்களுடைய பிரதிநிதிகள் தான், விளையாட்டு வீரர்களும் கூட. இப்ப நீங்க ரசிகர்களுக்கு ஒரு தயக்கம், விளையாட்டு வீரர்களுக்கு தங்கள் மீது ஒரு அவநம்பிக்கை, இந்த சூழல் வந்து வெளியில இருக்கிற வெளியில இருக்கிற இந்த விஷயத்தோட பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற பொழுது நம்ம எவ்வளவு சீரியஸான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும்.
இப்போ என் வாழ்க்கையிலேயே வந்து எனக்கு அப்போவே வந்து ஓரளவுக்கு விவரங்கள் வந்து 70களில் தெரியுது, இல்லாட்டி 60களுடைய கடைசியிலேருந்தே நான் இந்த பொது வாழ்க்கையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தவன். எங்கள் அண்ணன்மார்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து காஞ்சி பத்திரிக்கை வாங்கி படிப்பாங்க, அதன் மூலமாக தான் எனக்கு முத முத இந்த பொது வாழ்வு. பிறகு நான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பிரசுரங்கள்லாம் படித்து பார்த்தேன். அப்படி இதெல்லாம் 60-70களில் நடக்கும். நான் சொல்கிறேன் மனசார, அப்போல்லாம் நான் கனவுல் கூட நினச்சதில்லை இத்தகைய மதவெறி சக்திகள் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் இந்த அளவுக்கு நாட்டுடைய ஆட்சியவே கைப்பற்றுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கூட இந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்களை நம்முடைய பேசு பொருளாக மாற்றுவாங்க. இன்னும் அரசியல் ரீதியா வல்லங்க, அவ்வளவு சீக்கிரத்துல வர முடியாது, நமக்கு அதுக்கான சூழலை உருவாக்கி. ஆனால் சிவில் சமூகத்துல பேசு பொருளாக்கி ஒரு பகுதியினரை ஏற்கனவே விஷமாக்கிட்டாங்க. இது என்ன ஆக போகுது என்றால், இது கண்டிப்பாக வந்து பார்வையாளர்கள் மத்தியில் எழுப்ப, உதாரணமாக ஒரு எதிரணிக்காரர் நல்லா விளையாண்ட உடனே ஒரு கோஷ்டி கைதட்டு வச்சுக்கோங்க, இன்னொரு கோஷ்டி எந்திரிச்சு அவங்கள எதிர்க்க கூடும். இந்தியா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இடையே மோத கூடும். ஆமா, என்ன இந்தியாவை ஜெயிச்சுட்டு இருக்கான்னு, ஏய் அவன் நல்லா விளையாடு, நல்லா விளையாண்டாலும் கைதட்ட கூடாது. இங்க வந்து விஷயம் வந்து இங்கதான்டா தேசபக்தி, அட பாவிகளா, அப்ப விளையாட்ட விளையாட்டா பாக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு கடைசியா விளையாட்டை வந்து விபரீதமாக்குறானுங்க. இதுல இன்னும் ஒரே ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. நேத்து கூட வாரத்துல அதை சொல்லணும்னு நினைச்சேன், டைம் இல்லாம போச்சு. நம்ம பிரதம மந்திரி இப்ப என்ன சொல்றாரு, இந்தியா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தணும் 2036 நினைக்கிறேன் இல்லையா, அதுக்கு தானே குறி வச்சு அவர் ஏதோ பேசுறாரு. அப்படி நடத்துறது நல்ல ஒரு லட்சியம்தான், ஆனா இவ இந்த பாஜகவுடைய ஆட்சி அப்ப இருக்கா கூடாது, இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி இருந்து அது நடத்தணும். ஆனா என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னா, இப்பவே இந்த மாதிரி அகமதாபாத்ல களத்தில் இருப்பது ஒரு நாடு என்பதற்கு பதிலாக ஒரு மதம் என்று நீங்க கொண்டு வந்து அந்த எதிரொலிகள் இத்தகைய முழக்கங்கள் மூலம் கொண்டு வருது, எழுப்பப்படுது. அதை கண்டிக்காம வெறுமன வெற்றி அதற்கு மட்டும் இந்த நாட்டு பிரதம மந்திரி பாராட்டுகிறார் என்றால், இவங்களை நம்பி நம்மளை நம்பி இந்த மாதிரி ஆட்சி நடந்தா நமக்கு அந்த ஒலிம்பிக் கமிட்டி அந்த போட்டிகளை இந்தியா நடத்தட்டும்னு சொல்லுவாங்களா ஐயா? எனக்கு அதுவே இப்ப சந்தேகமா இருக்கு உங்களுடைய போக்கு. அவளுக்கு தென்னாப்பிரிக்க அணி இந்த இனப்பாகுபாடு தொடர்பாக அந்த நாட்டுக்குள்ளும் அப்புறம் அணிக்குள்ளேயும் வந்து இனப்பாகுபாடு இருக்கிறது என்கிற காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தடை செய்யப்பட்டு இருந்தது. அப்போ இந்த இது போன்ற இனப்பாகுபாடு நடவடிக்கைகள் இதுவும் கூட ஒரு வகையில பாகுபாட்டிற்கான வெளிப்பாடு தான் அது. இந்த நடவடிக்கைகள் சர்வதேச அரங்களை நீங்க வந்து நமக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும்னு எனக்கு புரியுது. இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஆரம்பத்தில் காந்தி அவர்கள் அவர் சொன்னாருன்னு சொல்லப்படுற கடைசியில் சாகும்போது சொன்னார்னு சொல்லப்படுறது ஹேராம். இந்த ஹேராம்ல இருந்து ஜெய் ஸ்ரீராமுக்கு வந்திருக்கிறோம் ஒரு பெரிய டிராவல் சுதந்திர இந்தியாவில். இந்த டிராவல் ஒரு பாசிட்டிவான, அவரும் ராமராஜ்யம் தான் அமைக்கணும்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்தில். இப்போ இவங்களும் ராமராஜ்யம் சொல்கிறாங்க, இதில் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஹேராம் டு ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப அருமையான கேள்வி. அது வந்து ரொம்ப விரிவாக அதுக்கு பதில் சொல்லலாம் நான் விரும்பல, நேரம் கருதி ஒரே ஒரு பாயிண்ட் தான். மகாத்மா காந்தியும் ராமராஜ்யம் ராமர் புகழ் பாடினார் உண்மை, ஆனால் அவரிடம் கேட்கப்பட்டுச்சு, ஐயா அப்பவே சங் பரிவாரம் தான் வந்துருச்சுல, இவங்க ஒரு ராமராஜ்யம் சொல்றாங்களே, தெளிவா சொல்லிட்டாரு, நான் வேண்டுகிற விளைகிற ராமராஜ்யம் இந்த வகுப்புவாதிகள் விளைகிற ராமராஜ்யம் அல்ல, என்னுடைய ராமராஜ்யம் ஒரு லட்சியம், அது ஒரு தீர்க்க தரிசனம், அது ஒரு அருமையான என்னுடைய நெடுங்கனவு. அந்த ராஜ்யத்தில் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இருக்காது, தீண்டாமை கொடுமை இருக்காது. கடைசி காலத்தில் அவர் வர்ணாசிரமத்தை எழுத்தாரு, கிட்ட ஆதாரம் இருக்கு. 1946 அவர் எழுதிய ஒரு கடிதம் என் கையில் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட கேட்டுவிட்டாங்க, என்ன காந்திஜி தீண்டாமை ஒழியனுங்கிறீங்க, ஆனா அதே நேரத்தில் வர்ணாசிரமம் இருக்குனுங்கிறீங்க, சாக்கடை அகற்றாம எப்படிக்கியா கொசு ஒழியும் அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் போட்டுட்டாரு. அதுக்கு அவர் பதில், ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க, என் மனசுல அந்த எண்ணம் வந்துருச்சு, வர்ணாசிரமத்தை ஒழிக்காம தீண்டாம ஒழியாது, ஆனால் அதை இப்ப சொன்னா அது ஏற்கிற பக்குவம் காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை. அவர் எழுதியிருக்கார் பதில், ஆனா காலப்போக்குல உருவாகும், நான் ஏற்றுக்கொள்கிறேன், தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால்
வருணாசிரமம், இந்த சாதியம் ஒழிய வேண்டும், அதெல்லாம் ஒழிந்த ராமராஜ்யம். இன்னும் சொல்ல போனா இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகத்தானுங்க அவர் பாடுபட்டார். அதுவும் கடைசி காலத்துல அதே வேலையா திரிஞ்சாரு. அந்த கல்கத்தாவில வந்து அந்த கலவரம் நடந்த பொழுது இவர் போய் கடைசி காலத்துல உண்ணாவிரதம், தள்ளாத வயது. காந்தி படத்துல கூட அந்த காட்சி ரொம்ப நல்லா காமிப்பாங்க. நேரு வந்து காதுக்குள்ள சொல்லுவாரு, காந்தி பாபுன்னு தான் அவர் பேசுவார், பாபு உங்களுக்கு பழைய மாதிரி இளமையான வயசுல இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்க, நீங்க வயசாளி, அப்ப நீங்க இன்னும் உயிரோட இருக்கணும் இந்த நாட்டுக்காகன்னு. அவர் அமைதியா சொல்லுவாரு, இங்க பாரு என்னைய பத்தி கவலைப்படாத, நான் மெலிஞ்சிருக்கேன் அவ்வளவுதான், அதெல்லாம் சரியாகும். கலவரம் நின்றுச்சா அந்த செய்தியை சொல்லி மிச்சத்தை பேசாதம்பார் நேருக்கிட்ட. அப்புறமே நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம், எல்லாரும் வந்து ஆயுதங்களை கீழே போடுற காட்சி. இப்படி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இருந்தவர், அதனாலேயே படுபாவி கோட்ஸே அவரை சுட்டுக் கொன்றான். ஆகவே காந்தியுடைய ஹேராமுக்கும் கொலைகாரன் கோட்ஸேயுடைய ஜெய் ஸ்ரீராமுக்கும் எள்ளளவும் எள்ளின் முனையளவும் ஒற்றுமை இல்லை என்பது மட்டுமல்ல, முற்றிலும் முரணான கோட்பாடுகள். அது ஒற்றுமையின் சின்னம், இது வன்மத்தின் வெளிப்பாடு. ஆகவே அங்கிருந்து இங்க வந்தது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு சோக கீதம், தேய்மானம், சிவில் சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய சரிவு. இந்த சரிவை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் எழும், மீட்சி பெறும் என்கிற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் சரிவு என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் என்று அரசியல்வாதிகள் மட்டுமல்ல விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு ரசிகர்களும் சிந்திக்க வேண்டிய நிலைமை. நம்மள சிவில் சமூகம் சிவில் சமூகம்னு சொல்லுவோம்ல, எங்கயா இருக்கு சிவில் சமூகம்? ஒண்ணும் இல்லையா, அது ஸ்டேடியத்துல இருக்கியா? அது விளையாட்டு மைதானத்துல இருக்கியா? அது சினிமாவில இருக்கியா? இசை கச்சேரியில இருக்கியா? இங்கையெல்லாம் இருக்கக்கூடிய சமூகமும் பாழ்படக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு இருக்க, அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு என்பதுதான். அதே நிச்சயமாக காந்தியுடைய ஹேராமும் இந்த சங் பரிவாரத்தினுடைய ஜெய் ஸ்ரீராமும் முற்றிலும் வேறான வேறான சங்கதிகள் என்பதை நாம் மக்களுக்கு சொல்லியாக. ஆமா, அந்த பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்ப வந்து பாகிஸ்தானா இந்தியாவான்னு சொல்ல நீ வந்து ஒரு சைடர் எடுக்கவே கூடாது, இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பெட் கட்டுற மாதிரியான ஒரு நிர்பந்தம், அதை ஒட்டி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம். இப்ப இங்க இருந்துகிட்டு இஸ்ரேலா பாலஸ்தீனானா சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் இஸ்ரேல் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அதெல்லாம் அவங்க சொல்லலாம், ஆனா மக்களுக்கு வந்து தேர்வு உரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் பொறுப்போடு நடந்துக்கணும், இந்த செய்தியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், அதான் நம்முடைய விருப்பம். இன்னொரு வாய்ப்பில் இன்னொரு தலைப்பில் விரிவாக பேசலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி மகிழ்ந்தேன்.